வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். ஒரு சிறு பையன், 3 வயது உள்ள சிறு பையன், 3 வயதிலே அவனுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. மெல்ல மெல்ல பார்க்கை குறைபாடு ஏற்பட்டு 5 வயதில் முழுமையாக பார்க்கும் சக்தியை அவன் இழந்து விடுகிறான். ஆனால் தனக்கு பார்வை போய்விட்டது என்று அவனுக்கு தெரியவில்லை. தன் தந்தையாரிடத்தில் கேட்கிறான், என்னுடைய அறை மட்டும் ஏன் இருட்டாகவே இருக்கிறது என்று அப்பாவிடம் அப்பாவியாக கேட்கிறான். ஆனால் அவனுடைய தந்தை தன் மகனுக்கு பார்வை போய்விட்டது என்பதை உணர்ந்து அவனை ஒரு பார்வையற்றோர் படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற அந்த பள்ளியிலே கொண்டு போய் அவரை சேர்க்கிறார். அந்த பள்ளியிலே அவன் படித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பள்ளியிலே ஒரு விழா நாளிலே ஒரு இராணுவ அதிகாரி வந்து அந்த பிள்ளைகளிடத்தை பேசுகிறார். நீங்கள் உலகம் உங்கள் கண்களுக்கு இருட்டாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நாங்கள் கூட சண்டையிடுகிற பொழுது எதிரிகளிடமிருந்து எங்களை தற்காத்து கொள்ள இருட்டிலே எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு பதுகு குழியிலே இருட்டிலே பதுங்கிக் கொள்வோம். அப்பொழுது எல்லா விளக்குகளையும் அணைத்து விடுவோம். ஏனென்று சொன்னால் எதிரிகளுக்கு எங்கள் இருப்பிடம் தெரியக்கூடாது என்று. இருட்டிலே இருந்தாலும் நாங்கள் அடுத்த இந்த பதுங்கு குழியிலே நான் இருந்தால் எனக்கு 5 அடி தள்ளி இன்னொரு பதுங்கு குழியிலே இன்னொரு வீரன் ஒளிந்திருப்பான். நாங்கள் விளக்கு போட்டு எதையும் செய்துவிடக்கூடாது, எதிரிக்கு தெரிந்துவிடும். எனவே நாங்கள் இருவரும் பேசிக்கொள்ள எங்களுக்கான ஒரு மொழியை உருவாக்கி கொண்டு பேசிக்கொள்வோம் என்று சொன்னார். இது அந்த பையன் சேர்ந்த அந்த பையன் மனதிலே. அப்படி என்று சொன்னால் விழியிழந்த நாமும் அப்படி ஒரு பாஷையை உருவாக்கி கொண்டால் எப்படி இருக்கும் என்று 20 ஆண்டுகள் முயற்சி செய்து விழியிழந்தோர் படிப்பதற்கான அந்த பிரெயில் முறையை கண்டுபிடித்தான். அந்த சிறுவரின் பெயரே பிரெயில். ஆனால்தான் அந்த எழுத்து முறைக்கு பிரெயில் எழுத்துக்கள் என்று பெயர் வைத்தார்கள். நான் இந்த சம்பவத்தை வாசித்து இதன் மூலம் சின்ன சின்ன வெளிச்சத்தில் சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்று சொன்னால், அன்றைக்கு அந்த இராணுவ அதிகாரியினுடைய ஒரு பேச்சு அந்த சின்ன பையனிடத்திலே ஒரு சிந்தனையை உருவாக்கி அதன் மூலம் இன்றளவுக்கும் பார்வை இழந்தோர்கள் படிப்பதற்கான ஒரு வசதி மிக்க பிரெயில் எழுத்து முறை உருவானது. எனவே ஒரு சின்ன பேச்சு, ஒரு சின்ன சிந்தனை, ஒரு சின்ன கருத்து வாழ்வின் மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்கிற அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன வெளிச்சத்தில் ஏதேனும் ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து அதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை உங்களை முன்வைக்கிறோம். நான் சிந்தித்த இந்த சிந்தனையோடு கூட இதே சம்பவத்தை நீங்கள் சிந்திக்கிற பொழுது புதிய புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் அநேக பிரசங்கங்களை, அநேக நற்செய்தி பேருரைகளை, அநேக இறையியல் தியானங்களை கேட்கிறோம். ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சிந்தனை நம் வாழ்வை முற்றுமையாக மாற்றி மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு சேர்க்கும். எனவே இந்த பிரெயில் எழுத்து முறையை தெரிந்து கொள்வதோடு கூட ஒரு சின்ன பேச்சு அல்ல, அந்த சின்ன பேச்சில் இருக்கிற ஒரு சின்ன சிந்தனை, அந்த சிந்தனையில் இருக்கிற ஒரு சின்ன சொல் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை இந்த பிரெயில் சிறுவனுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்வது போல சின்ன சின்ன வெளிச்சமும் சின்ன செய்தியின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நம்பிக்கையில் ஆசையில்தான் ஒவ்வொரு நாளும் சிந்தனைகளை விதைத்து கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா, சூதா உலகில் நான் தீதால் மயங்கையில், சூதா உலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா.
இயேசு ஆண்டவருக்குள் அன்பான வான்மலர் நேயர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை பல நேரங்களிலே பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த பாடங்கள் பல நேரங்களிலே நமக்கு கசப்பான அனுபவங்களாக மாறி அது நம்முடைய நினைவலைகளில் பதிந்து போகிறது. கசந்து போன இந்த வாழ்க்கை நமக்கு உள்ளே பல விதமான தயக்கங்களையும் குழப்பங்களையும் கவலைகளையும் உருவாக்கி நம்மை வாழ முடியாதவர்களாக தடுத்து ஆட்கொள்கிறது. குறிப்பாக உறவுகள் கசந்து போகிற போது நாம் தோற்றுப்போனவர்களைப் போல ஏமாற்றப்பட்டவர்களைப் போல நாம் மாறிப்போகிறோம். நாம் நேசிக்கிற நம்முடைய அன்புக்குரியவர்கள், நம்முடைய விருப்பத்துக்குரியவர்கள் நம்மை விரும்பாமல் அல்லது நாம் நினைத்த காரியங்களை செய்ய தவறுகிற போது, நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழாத போது அது நமக்கு கசப்பான ஒரு அனுபவமாக மாறிப்போகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நேர்ந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எகிப்தில் இருந்து அடிமைகளாக இருந்த காலகட்டத்தில் இருந்து கடவுள் அவர்களை விடுவித்தார். கடவுள் அப்படி அவர்களை விடுவித்து எகிப்திலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு அவர்களை வழிநடத்தி செல்லுகிற போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. ஒரு புறத்தில் பார்வோன் அவர்களை விடுதலை செய்த பின்னும் திரும்பவும் அவர்களை கைது செய்து அடிமைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர்களை பின்தொடர்கிறார். ஆக பார்வோனுடைய கையில் சிக்கினால் மீண்டும் அடிமை தினத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டிய ஒரு கசப்பான அனுபவம் அவர்களுக்கு நேர்விடும். ஏனென்றால் கடந்த காலத்தினுடைய பார்வோனுடைய கைகளில் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் அவர்களுக்கு கடந்த காலத்தை நினைவூட்டி அப்படிப்பட்ட துன்பத்துக்குள்ளாக மீண்டும் நாம் கடந்து போக வேண்டுமா என்கிற பயம் அவர்களுக்கு இருந்தது. இன்னொரு புறத்தில் சிவந்த சமுத்திரம் இருந்தது. ஆக முன்னோக்கி போவதற்கு வழி இல்லை, அவருடைய பாதை அடைக்கப்பட்டிருந்தது. எப்படி போவது என்று சொல்லி தெரியாமல் அவர்கள் கவலையுற்றிருந்த அந்த நேரத்தில் தான் கடவுள் மோசையை கொண்டு கடலை இரண்டாக பிளந்து அவர்களை அப்புறம் வழி நடத்துகிறார். மகிழ்ச்சியாக அந்த செங்கடலை கடந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்து அவர்கள் கடவுளை வாழ்த்தி பாடிக்கொண்டு முடிக்கிற அந்த தருணத்தில் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வருகிறது. அவர்கள் மாரா என்கிற ஒரு இடத்தை வந்து சேர்கிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் அந்த பாலைவனத்திலே மாரா என்கிற அந்த இடத்துல அவர்கள் நடந்து போகிற போது 3 நாட்கள் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போகிறது. அப்படி 3 நாட்கள் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிகிற போது அவர்களுக்கு ஒரு தண்ணீர் இருக்கின்ற ஒரு இடத்தை அவர்கள் காணுகிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் வந்து சேருகிற போது அந்த இடத்துல இருக்கிற தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அதை குடிப்பதற்கு முடியாத நிலையில் இருக்கிறது. ஆக அவர்களுடைய ஆவல், அவருடைய எதிர்பார்ப்பு தோற்று போகிறது. ஆகவே அவர்கள் வாழ்க்கை கசந்து போகிறது. தண்ணீரும் கசப்பாக இருக்கிறது, வாழ்க்கையும் கசந்து போகிறது. இப்போது அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவை குறித்து கசப்படைகிறார்கள், மோசேயின் மீது கசப்படைகிறார்கள், தங்கள் மீது கசப்படைகிறார்கள். இப்படி அவர்கள் தங்கள் மீது கசந்து கொள்கிறார்கள், மோசேயின் மீது கசப்படைகிறார்கள், கடவுள் மீதும் கசப்படைந்து அவர்கள் துக்கப்படுகிற அந்த தருணத்தில் தான் மோசேக்கு கடவுள் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது யாத்திராகம புத்தகம் 15:25 இருக்கிறது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீர் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராக மாறிற்று. இப்போது உறவுகள் கசந்து போயிருக்கிறது, வாழ்வு கசந்து போயிருக்கிறது, வாழ்க்கையில் நம்பிக்கை கசந்து போயிருக்கிற அந்த தருணத்தில் தான் இப்போது என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் இருக்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மோசையை குற்றம் சாட்டி கசந்து கொள்கிற போது மோசையும் கடவுளை கசந்து கொள்கிறார். அதுக்கு முன்னால் இருக்கிற செய்தியை அவர்கள் நீங்கள் பார்த்திடலானால் அங்கே அந்த செய்தி இருக்கிறது. மோசையும் வருத்தப்படுகிறார். அப்போது மோசை கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார். கூப்பிடுகிற போது கடவுள் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தினுடைய துண்டை வெட்டி தண்ணீரில் போடுகிற போது அந்த கசப்பான தண்ணீர் மதுரமானதாக இனிமையானதாக மாறிப்போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட கசந்து போயிருக்கிற தருணங்கள் நிறைய உண்டு. உறவுகள் கசந்து போயிருக்கிறது, நம்மை நாமே கசந்து கொள்கிறோம். எனக்கேன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாய்த்திருக்கிறது என்று சொல்லி, அல்லது நான் நம்பி விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை துணையோடு, அல்லது நம்முடைய பிள்ளைகளோடு, அல்லது நாம் நம்முடைய உறவுகளோடு, அல்லது நாம் பணியாற்றுகிற இடங்களில் நமக்கு உறவுகள் கசந்து போகிறது. அநேகரை குறித்து அதிருப்தியும் வருத்தமும்,
நாம் ஏமாற்றப்பட்ட நிலையிலும் நாம் இருந்து அதை பேசுகிறோம். அப்படிப்பட்ட தருணங்களில் இந்த மரம் நமக்கு இன்னொரு செய்தியை சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் அனைவரும் வாழ்க்கையில் கசந்து போனவர்களாக இருந்தபோது, இன்னும் சொல்ல போனால் கடவுள் நம் மீது கசந்து கொள்ளவில்லை, அதுக்கு பதிலாக நமக்கு இன்னொரு மரத்தை காட்டுகிறார். அதுதான் சிலுவை மரம். இயேசு ஆண்டவர் அதிலே மறித்து நம் மீது இருந்த பாவ கசப்பை நீக்கினார். பாவ கசப்பை மாத்திரமல்ல, கடவுளோடு உறவை நமக்கு புதுப்பித்து கொடுக்கிறார். எப்படி? கடவுள் நம் மீது கொண்ட அன்பினாலே தம்முடைய ஒன்றான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து, நம்முடைய பாவங்களுக்காக பலியாக இயேசுவை தந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற போது, கடவுள் நம் மீது இருக்கிற கசப்புணர்வை நம்மிடத்திலிருந்து நீக்குகிறார். நம் மீது அவர் கசந்து கொள்வதை காட்டிலும் பாவத்தை அவர் கசந்து கொண்டு நம்முடையத்தில் இருக்கிற பாவத்தை நீக்கி போட்டு நம்மை மதுரமானவர்களாக, இனிமையானவர்களாக, தன்னுடைய அன்புக்குரியவர்களாக மாற்றிக்கொள்கிறார். ஆக இங்கே மாறாவில் எப்படி ஒரு துண்டு மரத்தை மோசை வெட்டி போட்ட போது அந்த தண்ணீர் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த கசப்பை, அவர்களுக்கு தேவைப்பட்ட அந்த தேவையை நிறைவேற்றி இனிப்பாக மதுரமாக மாற்றினதோ, அதை போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றுவதற்கு இறைவன் செய்த மிகப்பெரிய தியாகம்தான் சிலுவை. அந்த சிலுவை மரத்தில் அவர் ஏறி மறித்ததினாலே நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால நாம் கடவுளோடு அன்பை பெற்றுக்கொள்கிறோம். கடவுளுடைய அன்பை மாத்திரமல்ல, கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை நமக்கு கொடுக்கிறார், உறவை புதுப்பித்து கொடுக்கிறார். ஆக நாம் சிலுவையை நோக்கி பார்க்கிற போதெல்லாம், அந்த மரத்தை நோக்கி நாம் நம்மை நோக்கி பார்க்கிற போதெல்லாம் கடவுளுடைய அன்பை நாம் ருசிக்கிறோம். கடவுள் நம் மீது எவ்வளவாக அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை ருசிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகள் மாறுகிறது. இன்னும் அந்த கசப்பிலிருந்து நாம் மாற்றிக்கொள்வதற்கு அந்த சிலுவை நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. எப்படி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவை மரம் ஏறி நம் மீது இருக்கிற பாவ குற்றங்களை எல்லாம் தானாக வலிய வந்து மன்னித்தாரோ, அதை போலவே நாமும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு அது தூண்டுகிறது. அப்படி நம்மை சுற்றிலும் நாம் கசந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் மன்னிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் உறவுகள் பிறக்கிறது, உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த உறவுகள் இனிமையானதாக மாறுகிறது. ஆக கசப்பான உறவு இனிமையானதாக மாற வேண்டுமா? ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பாருங்கள். அது உங்களையும் மன்னிக்கிறது, அது என்னை மன்னிக்கிறது, மாத்திரமல்ல அது நம் அனைவரையும் மன்னிக்க தூண்டுகிறது. அப்படி நாம் மன்னிக்க தூண்டுகிற போது நம்முடைய உறவுகள் மகிழ்ச்சி நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக, வாழ்வதற்குரியதாக மாறுகிறது. கடவுள் இன்றைக்கு அப்படி உங்களையும் என்னையும் மறைத்து நோக்கி பார்க்க சொல்கிறார். மரம் தூக்கி நடக்க சொல்கிறார். சொல்கிறார், ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். அனுதினமும் அவரை பின்பற்றுவோம், மரத்தை நோக்கி பார்ப்போம், நமக்கு மன்னிப்பு உண்டு. அந்த மரத்தை நோக்கி பார்த்து மற்றவர்களுக்கும் நாம் மன்னிப்பு அருள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.